இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் மறுபடியும் நாம் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரகத்தாவே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் வீடுகளில் இருக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொல்லிக்க தாவே. இந்த நாட்களிலக தாவே, எல்லாருடைய குடும்பங்களிலும் தாவே, இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபையாய் கத்தாவே, இந்த மூன்றாவது வாரத்தையும் காண எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் தாமே கத்தாவே, பாடல் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் செய்தி மூலமாகவும் கத்தாவே எங்களோடு பேசும் கத்தாவே. ஆண்டவரே, நீங்கள் பேசும் தெய்வம் ஆண்டவரே. எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கத்தாவே. ஆண்டவரே, உடைய சமாதானத்தையும் சுகத்தையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படிக்காய் நாம் ஒருமித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம்.
மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது ஹalleluya எப்படி இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya அவரே நம்முடைய அரணான கோட்டையாக இருக்கிறார் ஹalleluya நாம் நம்பி இருக்கிற கன்மலை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஹalleluya தேவனை மகிமைப்படுத்தி அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே அமைதி வாழ்வும் நீரே ஹalleluya தேவனை நோக்கி சந்தோஷமாய் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya நாடத்து வீரே ஒரு வாக்கி உயர்த்தீரே
நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்றுமில்லாதே எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி ஒன்றுமில்லாதே எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவன் உயர்த்துகிறவர் ஆமென் ஹalleluya ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார் ஆமென் ஹalleluya இதுவரைக்கும் நம்ம கண்டிராத உயரங்களுக்கு நம்மளை கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் ஆமென் உயர்ந்த இடங்களிலே வைக்க அவர் விரும்புகிறார் ஆமென் ஹalleluya மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் 113 ஏழை நாம் வாசிப்போம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஆமென் ஹalleluya அவர் தூக்கி விடுகிறார் அவர் தூக்கி விட்டாதான் நம்ம உயரத்துக்கு போக முடியும் ஆமென் ஹalleluya அவர் தூக்கி விடுகிற ஆண்டவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து உங்களை தூக்கி விட போகிறார் ஆமென் ஹalleluya யாரும் உதவி செய்யாத நேரத்தில்
குப்பையில இருக்கிற சமயத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார் ஆமென் ஹalleluya கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோம் ஆமென் ஹalleluya யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார் யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இன்று நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றைக்கும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தையை நாம் ஆமென் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya அவருடைய வார்த்தைக்கு ஆமென் நம்ம செவி கொடுக்கணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார் இரண்டாவது ஆண்டவர் யாரை உயர்த்துகிறார் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் அது கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தார் ஆமென் ஹalleluya தாம் அபிஷேகம் பண்ணினவரை அவர் உயர பண்ணுவார் ஆமென் ஹalleluya நானும் நீங்களும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களா அபிஷேகத்தை பெற்றவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆமென் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ஆண்டவர் அவருடைய கொம்பை உயர பண்ணுவார் ஆமென் ஹalleluya எல்லா நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகம் ஆமென் எல்லா தடைகளையும் உடைத்து ஆமென் ஆண்டவர் உங்களை உயர பண்ணுவார் அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்கிறது ஆமென் ஹalleluya ஹalleluya உடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார் அபிஷேகித்தவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் 3வது யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஆமென் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க ஆமென் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்மையாய் மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் மனிதர்கள் நம்ம தாழ்மையா இருந்தோம்னா மனிதர்கள் நம்மளை அசட் பண்ணுவார்கள் ஆமென் மனிதர்கள் ஏளனமாய் பார்ப்பார்கள் ஆனால் கர்த்தர் நம்முடைய தாழ்மையை கண்டு நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் குன்பதாக நம்ம தாழ்மையா இருக்கணும் ஆமென் ஹalleluya நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் ஆமென் 4வது காரியம் யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம் யோபு 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ஆமென் ஹalleluya இப்ப துக்கிக்கிறோமா கவலைப்படுகிறவர்களை ஆமென் ஆண்டவர் ரட்சித்து உயர்த்துகிறார் கவலைப்படுறீங்களா சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆமென் ஹalleluya கர்த்தர் உங்களை தூக்கி விட்டு உங்களை உயர்த்துவார் ஆமென் ஹalleluya எது வரைக்கும் நான் இப்படியே இருப்பேன் நினைச்சு கொண்டு இங்க புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது பார்த்தோம் யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் இரண்டாவது ஆமென் கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார் எது வரைக்கும் நம்மளை உயர்த்துகிறார் என்று நாம் பார்ப்போம் ஆமென் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் ஆமென் ஹalleluya என்னுடைய உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்துகிறார் உயரமான இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் ஆமென் ஹalleluya இந்த வசனத்துல மிக அருமையாக போட்டிருக்கப்பட்டிருக்கு என் உயர்தலங்களில் ஆமென்
ना எது பெரிசு நான் நினைக்கிறனோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார் ஆமென் ஹalleluya ஒரு பாடல் இவ்விதமாக அருமையாக சொல்கிறேன் எனக்கு எட்டாத உயரங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்துவார் ஆமென் ஹalleluya நான் எது பெரிசு நினைக்கிறனோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஆமென் நிற்க வைப்பார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமென் ஹalleluya கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைப்பார் ஆமென் ஹalleluya நீங்க இருக்கிற விதமாக இருக்க போகிறதில்லை காரணம் கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya இரண்டாவது ஆண்டவர் எது வரைக்கும் நம்மளை உயர்த்துகிறார் எப்படி உயர்த்துகிறார் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிப்போம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிப்போம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் அவரே என் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் ஆமென் ஹalleluya அவரே இயேசு ஒருவரே ஆமென் ஹalleluya அவர் ஆமென் என் சத்துருக்கு மேலாக என்னை உயர்த்துகிறார் ஆமென் ஹalleluya யுத்தத்தில் ஆமென் என் ஒருவர் மேலிடத்துல ஒரு மலைக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னா அட்வான்டேஜ் அதிகம் அவங்களுக்குன்னா அவங்களுடைய அட்வான்டேஜ் அதிகம் என்னன்னா கீழே இருக்கிறவர்களால் குறிப்பார்த்து தாக்க முடியும் அதே சமயத்தில் ஆமென் ஹalleluya எங்கே வருகிறார்கள் என்றெல்லாம் பார்க்க முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் நம்முடைய சத்துருக்கு மேலாக ஆமென் சத்ரு நம்மளுக்கு கிட்ட வர முடியாது நம்மளை நெருங்க முடியாது சத்ருவுக்கு மேலாக ஆமென் நம்மளை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தோம் ஆமென் ஹalleluya பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம் ஆமென் ஹalleluya ஏன் இப்படி எழும்புறாங்க ஏன் இப்படி நடக்குது நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அதுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் அதற்கு மேலாக உங்களை வைக்க போகிறார் ஆமென் கரங்களை உயர்த்தி நம் மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 3வது சங்கீதம் 119வது அதிகாரம் 102வது வசனம் அதுக்கப்புறம் 99:100 நாம் வாசிப்போம் சங்கீதம் 119 102வது வசனம் அதுக்கப்புறம் 99:100 நாம் வாசிப்போம் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவர்களாயிருக்கிறேன் ஆண்டவர் நம்மளுக்கு கற்று தருகிறபடியினாலே ஆமென் ஹalleluya எனக்கு போதித்தவர்களை பார்க்கிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆமென் உங்களை விட அனுபவம் மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் உங்களை விட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆமென் உங்களை ஒரு பொருட்டாக ஆமென் இன்னும் நீங்க சாதாரண நிலைமையில இன்னும் பேசிக் கிரேட் பேல இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது ஆமென் ஹalleluya காரணம் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார் ஆமென் கர்த்தர் உங்களை போதித்து உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்பதெல்லாம் அவர் கற்று தருகிறபடினாலே ஆமென் ஹalleluya ஆண்டவர் அவர்களுடைய மத்தியில உங்களை உயர்த்துகிறார் ஆமென் ஹalleluya நிறைய பேர் ஆமென் 5 போஸ்ட் இருக்கு 1000 பேர் இன்டர்வியூக்கு வருகிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வருகிறார்கள் படித்தவர்கள் வருகிறார்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தத்தக்கதாக அந்த இடத்திலே உங்களை வைப்பார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஆமென் ஹalleluya நீங்க கலங்காம நீங்க பயப்படாம போங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக மாத்திரமல்ல கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துகிறார் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து
ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்றால் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க இந்த சம்பவங்களை யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு அவர் சொல்கிறார் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நான் தான் யோசேப்பு என்று சொன்ன உடனே யோசேப்புடைய சகோதரர்கள் மிகவும் பயந்து ஐயோ நம்ம சகோதரன் நம்ம ஆமென் குழியில் போட்டு விட்டோம் நம்ம விற்று விட்டோமே என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற சமயத்தில் யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அதிபதியாக்கினார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இவர்கள் ஆமென் யோசேப்புடைய சகோதரர் அவர்களை விற்று போடவில்லை தேவனே எல்லாவற்றையும் திட்டமிட்டு அவர் செய்தார் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பத்தாரின் மத்தியிலே யோசேப்புடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை எப்படியாச்சும் ஒழித்து விடணும் என்று அவர்கள் நினைத்தார்கள் குழியிலே போட்டு விட்டார்கள் ஆமென் அவனை விற்று போட்டார்கள் அதோட அவனை மறந்து விட்டார்கள் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று அவருக்கு தெரியாது அப்படி இருக்கிற சமயத்தில் யோசேப்பு அப்படி சொல்லலை நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க என்று சொல்லலை ஆமென் தேவனே உங்களுக்கு உண்பதாக என்னை அனுப்பினார் எதற்கு உங்களுடைய வம்சம் அழியாத வரைக்கும் பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவருடைய குடும்பத்திற்கு கர்த்தராகவும் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மத்தியில் ஆமென் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் ஆமென் ஹல்லேலூயா குடும்பத்தார் ஆமென் நம்மளுக்கு உதவிக்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆனால் நிறைய நேரத்தில் நம்முடைய உறவினர்கள் நம்மளை ஆமென் ஹல்லேலூயா நம்மளை கஷ்டப்படுகிற சமயத்தில் ஆமென் கை கொடுப்பதில்லை அவர்கள் ஆமென் ஹல்லேலூயா நம்மளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் நம்மளை கேவலமாக பேசுகிறார்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்தியில் உங்களை உயர்த்த போகிறார் ஆமென் ஹல்லேலூயா நீங்க எதிர்பார்க்காத உயரத்துக்கு ஆமென் ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறும் தக்கதாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் ஆமென் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை பார்த்தோம் ஆமென் யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் எப்படி கர்த்தர் உயர்த்துகிறார் என்று பார்த்தோம் மூன்றாவது காரியம் ஆமென் நம்ம கர்த்தருக்கு நேராக எண்ணத்தை உயர்த்த வேண்டும் நம்ம கர்த்தருக்கு நேராக எண்ணத்தை உயர்த்த வேண்டும் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 121வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 121:3 நாம் வாசிப்போம் என்றால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கண்களை ஆண்டவருக்கு நேராக மேலெடுத்து ஆண்டவரே நீங்கள் தான் என்னை உயர்த்தணும் ஆமென் என்று சொல்லுவோமா ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை உயர்த்தணும் ஆண்டவரே என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரையே நம்ம பார்த்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆமென் ஹல்லேலூயா உயரமான இடங்களுக்கு நம்மளை கொண்டு போவார் ரெண்டாவது நம்ம எண்ணத்தை உயர்த்தணும் 1 தீமோத்தேயு 2:8 நாம் வாசிக்கும் பொழுது அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா அது புருஷர்கள் மாத்திரமல்ல ஸ்திரீகளையும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி கண்களை மாத்திரமல்ல நம்மளுடைய கைகளையும் உயர்த்தி ஆண்டவரே என்னால ஆண்டவரே முடியாது ஆண்டவரே இங்க தான் எங்களை உயர்த்தி செல்லணும் ஆமென் நம்ம கைகளை ஆண்டவரிடத்திலே நம்ம தரும் பொழுது ஆமென் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து தூக்கி எடுத்து உங்களை உயரமான இடங்களுக்கு நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா மூன்றாவது ஆமென்
மென்ன உயர்த்த வேண்டும் ஆமென் புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிப்போம் புலம்பல் 3வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆமென் புலம்பல் 3வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய கைகளோடு கூட நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் ஆமென் நன்றி நிறையத்தோடு நம்முடைய இருதயத்தை ஏறெடுக்கணும் ஆமென் இதுவரைக்கும் குறைவில்லாம என்ன நடத்தின தேவன் ஆமென் இதுவரைக்கும் ஒன்றுமில்லாமையிலிருந்து என்ன உயர்த்தி தூக்கி வைத்த தேவன் இன்னும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் நன்றி நிறையத்தோடு இருதயத்தை நாம் உயர்த்த வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 4வது நாம் எண்ணத்தை நாம் உயர்த்த வேண்டும் சங்கீதம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் கர்த்தாவே கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் ஆமென் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்றால் முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு மனதோடு ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆமென் ஆத்துமாவை உயர்த்தணும் ஆமென் ஹல்லேலூயா உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கர்த்தரை ஆராதிக்கிற சமயத்தில் அது உங்களை நெருக்கக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரை விடுதலையோடு சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்த ஆமென் உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 3 காரியத்தை பார்த்தோம் யாரை ஆண்டவர் உயர்த்துகிறார் எப்படி உயர்த்துகிறார் ஆமென் ஹல்லேலூயா நாம் என்னத்தை உயர்த்த வேண்டும் 4வது காரியம் ஆமென் ஹல்லேலூயா நாம் ஆண்டவரை எப்படி உயர்த்தணும் நம்ம ஆண்டவரை உயர்த்தினா ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்ப்போம் நம்ம எப்படி ஆண்டவரை உயர்த்த வேண்டும் ஆமென் யாத்ராமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் யாத்ராமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஹல்லேலூயா நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன் பிரஸ்தாபப்படுத்துகிறது நான் உயர்த்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும் இன்றைக்கு உங்களுடைய வீடுகள்லேருந்து நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி ஆராதிச்சிங்க ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி உங்களை மத்தியில் வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நாம் எப்படி உயர்த்தணும் சங்கீதம் 107வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதம் 107வது அதிகாரம் 31வது வசனம் 31வது வசனம் 32வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஆமென் முதலாவது அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவர் செய்கிற மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிக்கணும் ஆமென் ஹல்லேலூயா இது வரைக்கும் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார் அதை அந்த கிருபையை நினைத்து நம்ம அவரை துதிக்க வேண்டும் அவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வருகிறார் ஆமென் நம்ம என்னென்னா சோர்ந்து போனாலும் என்னென்னா நம்ம பலவீனமாக இருந்தாலும் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் ஆமென் அனுதினமும் அதிசயங்களை செய்கிறார் அதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஜனங்களின் சபையிலே முதலாவது ஜனங்களின் சபையிலே என்று சொல்லுகிற வேலையில நம்மளுடைய சபைகளிலே நம்ம ஆண்டவரை உயர்த்தணும் ஆமென் ஹல்லேலூயா மாலையத்து கூடி வரும் பொழுது நம்முடைய வீடுகளை பாராதித்து கொண்டு அப்பொழுது கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும் ஜனங்களின் சபையிலே உயர்த்த வேண்டும் அதற்கப்புறம் ஆமென் மூப்பர்களின் சங்கத்திலே ஆலயத்துக்கு வெளியில ஆமென் மூப்பர்களின் சங்கத்தில நம்ம ஆண்டவரை துதித்து உயர்த்த வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து
நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹalleluya. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்திலும் சபையில இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியில இருந்தாலும் சரி. ஆமென். ஹalleluya. நாம் இயேசுவை நாம் உயர்த்த வேண்டும். ஆமென். ஹalleluya. இயேசுவை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே 107வது அதிகாரம், சங்கீதம் 107வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும், அதுக்கப்புறம் 41-42 நாம் பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், இதை வீடுகளிலே வாசிங்கள். ஆமென். ஆண்டவர் அவருடைய வியர்த்தர்களை எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு 10 காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆமென். இந்த வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசிங்க. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹல்லேலூயா, அபாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். ஆமென். ஆங்கில வேதாமத்தில் இவ்விதமாக போட்டிருக்கு, டெசர்ட் இன்டு பூல்ஸ். ஆமென். வனாந்திரத்தை குளங்களாக மாற்றுவார். பூல்ஸ் என்று நாம் சொல்லுகிற வேலையில் ஸ்விம்மிங் பூல நம்மளுக்கு தெரிந்த வகையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் ஆமென் வனாந்திரத்தில் புதிதாக ஒரு காரியத்தை தோன்ற பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத காரியத்தை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆமென். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற தேவன். எத்தனையோ ஆழம் போர் போட்டாச்சு, தண்ணி வரலை. ஆண்டவர் சொல்கிறார், வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீரூற்றாக மாற்றுகிறார். அந்த இடத்துலேருந்துனா தண்ணியே தோன்றும். அந்த மாதிரி ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று, பரிசுத்த ஆமென் பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். பசித்தவர்களை அவர் குடியேற்றுகிறார். பசியாக இருக்கிறீங்களா, தாகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல அவர் திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. குடியிருக்கும் நகரத்தை கட்டுகிறார். குடியிருக்கும் நகரத்தை கட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம ஆமென் நம்மளுக்கு தெரிந்தது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார், அதே சமயத்தில் நீங்கள் குடியிருக்கிறதற்கு சுகமான ஒரு நகரத்தையும் சேர்த்து கட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நகரத்தை கட்டுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். வயல்களும் திராட்சை தோட்டமும் பலனை தரும். வயல்களும் திராட்சை தோட்டமும் பலனை தரும். ஆமென். கையிட்டு செய்கிற பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஈசாக்கு ஆமென் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால், ஈசாக்கு ஆமென் ஈசாக்கு அவங்களுடைய குடும்பமெல்லாம் மந்தை மேய்க்கிறவர்கள். ஆனால் ஈசாக்கு அவர் புதிதாக விவசாயத்துக்குள்ளே அவர் இறங்குகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பஞ்ச காலத்தில் நீ இருக்கிற இடத்துலேருந்து விதைனு. ஆமென். என் புதிய தொழில் இருக்கிற இடத்துல பஞ்சம், அதன் மத்தியிலே அவர் விதைக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுனால நூறத்தனையான பலனை அவர் பெறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவ்விதமாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது ஆமென் ஆறாவது காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏழாவது காரியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அவரை உயர்த்தும் பொழுது என்ன செய்கிறார்? ஆமென். எடுத்து வாசிப்போம். 38வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள், மிகுதியாய் பெறுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள் பெருகும், அது குறையாதபடி அவர் பார்த்துக் கொள்கிறார். நஷ்டம் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பொருட்கள் நஷ்டமடையாதபடிக்கு
அமேன் ஹalleluya நலிபடியாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார் அதை பெருக பண்ணுகிறார் மாத்திரமல்ல அந்த இடத்திலே அமேன் 41வது வசனத்திலே அவர் சொல்கிறார் எலியவனை எலியவனையோ எலியவனையோ சிறுமை நின்று எடுத்து சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறார் மந்தையை போல ஆக்குகிறார் அமேன் ஹalleluya ஹalleluya எலியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார் உயர்ந்த அடைக்கலம்னா எவர் பிரசன்ட் ஹெல்ப் எப்போ உதவி கேட்டாலும் ஆண்டவர் இறங்கி வந்து உதவி செய்ய அவர் இறங்கி வருவார் ஆமென் அவரை உயர்த்தும் பொழுது எப்போ உதவி கேட்டாலும் அவர் நம்மளுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் வம்சங்களை மந்தையை போல மாற்றுகிறார் மந்தையை போல மாற்றுகிறார் என்றால் ஆமென் ஹalleluya மந்தையை ஆண்டவர் குறைய பண்ணாம அதை பெருக பண்ணுவேன் என்று முன்னாடியே சொன்னபடியே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஆமென் ஹalleluya வியாதிகள் வேதனைகள் துக்கம் நம்மளை ஆமென் ஹalleluya நம்மளுக்கு நேரிடாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆமென் ஹalleluya 42வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் சந்தோஷப்பட செய்வார் ஆமென் ஹalleluya மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்மளை இருக்க பண்ணுவார் ஆமென் ஹalleluya நம்ம சோர்ந்து போய் ஆமென் ஹalleluya நம்ம ஆமென் ஹalleluya கவலையோட இருக்க அவர் விடுகிறதில்லை நம்மளை மகிழ்ச்சியாக ஆமென் ஹalleluya சந்தோஷமாக ஆமென் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் அவரை நாம் உயர்த்தும் பொழுது நம் இயேசுவை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில உயர்த்துவார் சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிப்போம் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஆமென் 5வது காரியம் ஆமென் ஆண்டவர் வேதத்திலே வேதாமத்திலே ஆண்டவர் உயர்த்தின ஒரு 4 நபர்களை நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேதாமத்திலே ஆண்டவர் உயர்த்தின 4 நபர்களை குறித்து 4 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆமென் முதலாவது ஆமென் எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் எபேசியரின் புத்தகம் எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்துகிறார் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிலும் மேலாக தலையாக தந்தருளினார் ஆமென் ஹalleluya ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் அதே போல ஆண்டவர் நம்மளையும் அவர் மாற்றுவார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஆமென் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சகல வல்லமைக்கு மேலாக சகல அதிகாரங்களுக்கு மேலாக சகல ஞானத்திற்கு மேலாக பூமியிலே ஆமென் ஹalleluya உங்களுக்கு தெரிந்த ஆமென் பூமியில் ஆமென் பூமிக்கு அடுத்து ஆமென் பரலோகத்திலும் பாதாளத்திலும் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ தூதர்களுக்கு மேலாக பிசாசுக்கு மேலாக ஆமென் ஹalleluya எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் ஆமென் ஹalleluya 2வது ஆண்டவர் யாரை உயர்த்தினார் எடுத்து வாசிப்போம் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆமென் ஹalleluya ஆபிரகாமை குறித்து இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு ஆமென் அவனுக்கு ஒரு அடி நிலம் ஆமென் ஒரு அடி நிலம் ஆங்கில வேகமாக இங்கிலீஷ் பைபிளில் இப்படி போடப்பட்டிருக்கு ஃபுட் ஆமென் ஆபிரகாம் நாட் ஈவன் enough ground to set his foot
அவருடைய பாதங்களை பதிப்பதற்கு போதுமான இடம் இல்லாத இருந்தது. அந்த அளவுக்கு அவனுக்கு இருந்தாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்க என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான காரியம் என்றால், அவங்க ஆபிரகாமுடைய தகப்பனார் ஒரு பரதேசியாக சுற்றி திரிகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமும் அவ்விதமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆமேன், சாதிகளுக்கு தகப்பன், ஆமேன், ஹல்லேலூயா, ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், ஆமேன், சாதிகளுக்கு தகப்பன், அவருக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை, ஒரு அடி கூட நிலம் இல்லை. உங்கள் வீடுகளில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமேன். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆபிரகாம் ஒரு அடி நிலம் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று. மாத்திரமல்ல, நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல ராஜாக்கள், ஆமேன், பல ராஜாக்கள், ஆமேன், ஹல்லேலூயா, பல ராஜாக்களை எதிர்த்து அவர் போராடினவர். ஆமேன். சோதோம் குமரா எதிர்த்து வந்த பொழுது பல ராஜாக்கள் ஒன்று கூடி சோதோம் குமராக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் ஆபிரகாமிடத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சிறிய கொஞ்சம் வேலைக்காரர்கள், அவர்களை கொண்டு ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய சீமானாக இருந்தார். ஆபிரகாமை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சம் கூட ஒரு அடி கூட நிலம் இல்லை, ஆனால் அவர் பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய சீமானாக இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ராஜாக்கள் ஆபிரகாமை கண்டு நடுங்கினார்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு இருக்கிறதை ராஜாக்கள் பார்த்தார்கள். அதனால் ராஜாக்கள் நடுங்கினார்கள். பெரிய பெரிய அரசர்கள், ஆமேன், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை தேடி வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய அரசர்கள் ஆபிரகாமை தேடி வருகிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், கண் பார்க்கும் பூமியை உனக்கு தருவேன், கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன், எது வரைக்கும் உன்னால் பார்க்க முடியாது அது வரைக்கும் நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்த சித்தம் வைத்து தான் ஒருவராலும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15:18 நீங்கள் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 15:18 நம்ம பார்ப்போம் என்றால், அன்னாலிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. ஐப்ராத்து நதியின் பெரிய நதியை மட்டும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது ஃப்ரம் ஈஜிப்ட் டு ஈரான். ஆமென். ஃப்ரம் ஈஜிப்ட் டு ஈரான். அது பல நாடுகள், அது என்னென்னா கானான் இருக்கிறது, லீபனோன் இருக்குது, சீரியா இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. இந்த நான்கு நாடுகள் இதற்கு இடைப்பட்ட விதத்தில் இருக்கிறது. ஆமேன். கானான், லீபனோன், சீரியா, சவுதி அரேபியா இருக்குது. இந்த நாலு நாடையும் நான் உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன். ஆமேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கண் பார்க்கிற தேசத்தை தருவேன், எது வரைக்கும் நீ பார்க்க முடியுமோ அது வரைக்கும் நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன், கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. யோசுவாவுடைய நாட்களில் இவ்வளவுத்தையும் அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. யோசுவா 13:1 இங்கே பார்த்தீங்கன்னா, யோசுவா 13:1, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது மகா விஸ்தாரமான தேசத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். யோசுவாவால தனியாக செய்து முடிக்கவில்லை. இவர்கள் முற்றிலுமாய் அவர்கள் சுதந்திரித்தது எப்பனா தாவீதுடைய நாட்களிலே அவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை, ஆமென், உயரமான இடங்களிலே ஆண்டவர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, ஆண்டவர் யாரை உயர்த்தினார்? ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். சங்கீதம் 71:71 நான் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 78
வசனம் 71வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. மாட்டு மந்தையிலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக ஆமென் அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கடந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் பியூலா இவ்விதமாக அவர்கள் பேசின பொழுது ஆண்டவர் உயர்த்துவார் என்று தான் பேசினார்கள். அப்படி பேசுகிற சமயத்தில் இந்த வார்த்தையை சொன்னார்கள். தாவீது முயற்சி எடுத்து ஒரு பதவியில் இராணுவத்தில் சேரணும் என்றால் ஒரு போர் வீரனாக தான் சேர்ந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவனை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து ராஜாவாக மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட கோலியாத்திற்கு நேராக அவன் போகிற சமயத்தில் அவனுடைய சகோதரர் அவன் மேலே பொறாமப்பட்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆனால் ராஜாவான பொழுதோ அவன் கூட சேர்ந்து கொண்டு ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய இராணுவத்தில் அவனுடைய கீழே அவர்கள் சேவை ஆமென் புரிந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு தாவீதை பல விதத்தில் ஆமென் எப்படியாச்சும் வரம் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடணும் என்று நினைத்தான். ஆமென். பலத்தினாலே எப்படியாச்சும் தாவீதை அடக்கிவிடணும் என்று நினைத்தான். கோலியாத்தை வைத்து பலத்தினாலே எப்படியாச்சும் அடக்கிவிடணும் என்று நினைத்தான். ஆமென். சவுல் ராஜாவை கொண்டு அதிகாரத்தை வைத்து எப்படியாச்சும் தாவீதை அடக்கிவிடணும் என்று நினைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. சிமேயுவை வைத்து நான் சாபமுட்டால் எப்படியாச்சும் தாவீது அமைதியாய் விடுவான், அழுத்திவிட முடியும் என்று நினைத்தான். ஆமென். தந்திரங்களினாலே ஆமென். அகித்தோபேல் அவருடைய தந்திரங்களினாலே தாவீதை செய்து விடலாம், வென்று விடலாம் என்று நினைத்தான். ஆமென். அகிதோபேல் யார் என்றால் தாவீதுடைய இராணுவத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அகிதோபேல். அவர் மிகவும் நெருக்கமானவர், ராஜ தந்திரங்களை நன்றாய் தெரிந்தவர். அவரை விரோதமாக எழுப்பிவிட்டான். மாத்திரமல்ல தாவீதை பிசாசு எப்படி அழிப்பதற்கு முயற்சி செய்தான். ஆமென். மன ரீதியாக சொந்த குமாரனை விரோதமாக எழுப்பி தாவீதை அழிப்பதற்கு பிசாசு நினைத்தான். அதே போல் பல எதிரிகளை தொடர்ந்து ஒன்றுக்கு பின்னாக ஒன்று எதிரிகள் படையெடுத்து வருவதை தாவீது பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நின்று தாவீதை உயர்த்தினார், தாவீதை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தூரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும், ஆமென், எவ்வளவு பலவானாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர், நான் மோசியோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன் கூட இருந்து உன்னை உயர்த்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் செவிப்போம். ஹல்லேலூயா. எங்களை உயர்த்துகிற ஆண்டவர் நீங்க, எங்களை உயர்த்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஆண்டவரே எசப்பா ஒரு அடி நிலம் கூட இல்லாத சமயத்தில் அவனை சாதிகளுக்கு தகப்பனாக நீர் மாற்றினீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேசங்களுக்கு ஆண்டவரே
Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.